ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஃபியர் டு ஃபேண்டம். ரீசெண்டாக நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸாக இருக்கு போல இருக்குது ஃபியர் டு ஃபேண்டம். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கைஸ் இங்கே பாருங்க, ஏதோ ஒரு கோஸ்ட் மாதிரி தருது, இங்கே பேய் மாதிரி பாருங்க ஃபேஸ் தருது ஏதோ. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 எபிசோட்ஸ் இருக்குது. 4 பார்த்தீங்கன்னா டெரராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஓமலானு. மிச்சம் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோ காதல் கொடுங்க. அதுக்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டா போதும். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 போடுவேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பண்ணுறங்க. நான் இதை வந்து ரெடிட்டில் போன வேணான்னு இருக்கேன், ஏன்னா இது ஒரு ஃபிக்ஷன் சொல்லிடுவாங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண கூட எனக்கு தெரில. கதையை கொஞ்சம் மொக்கையாக சொன்னால் கூட அதை கண்டுக்காதீங்க. இப்போ நான் அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். மிடில் ஆஃப் த சம்மர், எங்கள் அப்பா அம்மா ஒரு வேலை விஷயமா இந்த வீக்கெண்டு வெளியே போயிருக்காங்க. எனக்கு தேவையானதெல்லாம் இந்த வீக்கெண்டு நான் தான் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா என்னோட ஸ்லீப்பிங் ஷெடியூல் மாறிச்சு. நான் எப்போ வேணாலும் எந்த போய் எப்போ வேணாலும் தூங்குவேன். அலாரம் கிடைக்குதா இவன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 8:00 பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கானா. ஐயோ அப்போ அது நைட்டு தானே, ஏன் தான் அந்த பேயெல்லாம் நைட்டு நேரம் பார்த்து வருது தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதே வேலை சரி பண்ணிக்கலாம். இந்த ஆச்சு நல்ல வேலை லைட்டெலாம் போடு. என்னடா அது மெசேஜ் எதோ வருது, யார் இது? நம்ம அம்மாவா? ஓகே இப்போ நம்ம தான் போட்டிருக்கோம். என்ன நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கோம் போல இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்து ஓப்பன் பண்ணிடுறாத, முதல்ல அவங்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல் இருக்கோ அதை வந்து பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சண்டே வந்துருவாங்களா, சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் இவனுக்கு வந்து பசி இதான் பீஸா ஆர்டர் பண்ண போகிறானா. உடனே அவங்க அம்மா அதெல்லாம் தேவையில்ல, ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் வச்சுருக்காங்களா அதை சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே வாட் ரூம் திஸ் இஸ் ஐயோ வேணாண்டா லைட்டாக பயமாக இருக்கு. சரி ஓகே நம்ம போவோம், இவ்வளோ இருட்டாக இருக்கு. சை ஓப்பன் தான் ஆச்சா, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் போல இருக்கு. இதோ இது வழியே தான் பார்க்க சொன்னாங்கன்னு பார்க்கலாம், யாராவது இருக்கீங்களா? ஒரே இருட்டாக இருக்கு, பயமாக இருக்கு. ஓ கைஸ் என்னது இது, இவ்வளோ இருக்கு ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்கு, குடிப்போமா? சரி ஓகே இதுதான் நினைக்கிறேன் நம்ம மம்மி சொன்ன ஃபுட்டு. சரி எடுத்துன்னு போவோம், உக்காந்து சாப்பிடணுமா? சரி ஓகே போவோம். டிடிடி இது வேறு பயமாக இருக்கு லைட்டாக, இங்கே தான் போய் உக்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே உக்காருவோம், உட்கார்றா தம்பி. ஆ சாப்பிடு. என்னடா சாப்பிட முடில, ஒரு டிவி ஆன் பண்ணிட்டு தான் சாப்பிடுவானோ? சரி ஓகே டிவி ஆன் பண்ணிடுவோம், போயிட்டு ஆன் கரும். ப்ளீஸ் பே பண்ண ஓடுது, சவுண்டு கம்மியாக வச்சிருவோம், ஆல்ரெடி பயமாக இருக்கு. ஓகே உக்காந்து சாப்பிட்றா தம்பி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கான், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்கணுமா இவனுக்கு. சரி ஓகே சூடு பண்ணுமாடி. ஏன்னா தம்பி இப்படி பண்ணுற நீ, வேறு லைட்டாக பயமாக வேறு இருக்கு. சரி ஓகே கிச்சனில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கடா அது எங்கடா போச்சு? ஃபுட் வாஸ் ஹீட்டிங் அப். ஓகே 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 நல்ல கேம்தான் கேஸ், ரொம்பலாம் அறங்கலாம் இல்லை. ஓ இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு போல இருக்குது. இவனை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர சொல்லியிருக்கோம், ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரல, ஏதோ ஒரு வேலை இருக்கு சொல்லிட்டு போயிட்டான். அதனால் வந்து டுமாரோ நீ வந்து ஜெசிகா வீட்டுக்கு வந்துடுன்றான். சரி ஓகே போவோம். ஐயோ பயமாக வேறு இருக்கேன், அவன் வேறு வீட்டுக்கு வந்தால் கூட நல்லா இருந்திருக்கும், வீட்டுக்கு கூட வரல, எவனுமே தனியாக இருக்கும். திஸ் இஸ் கால்டு ஓம் அலான். ஓகே சரி தூங்கடா. இது ஐ ரிமெம்பர் ஆட் ஓமர் 2 டே டி என்ன கைஸ் இவன் ஓமர் பண்ணுன்றான். சரி ஓகே ஓமர் பண்ணியாச்சு பண்ணுறா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:38 AM. ஓகே இவன் பார்த்தீங்கன்னா ஓமர் முஸ்டான், 3 hours ஓமர் முடிஞ்சிச்சான். சரி ஓகே ஏந்திரு. ஐயோ கைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட் ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சரி ஓகே என்னடா மாமன் கிட்டே அந்த மெசேஜ் வந்து என்னது
நான் ரொம்ப நேரம் மூச்சு நிற்காத போய் தூங்குடான்றாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்பை வச்சுருக்காங்க போல இருக்கு, பக்கத்து வீட்டு ஆன்ட்டின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நம்மளை வாட்ச் பண்ணே இருப்பாங்களாம், அதனால் போய் தூங்க சொல்கிறாங்க நம்மளை. சரிம்மா தூங்கிடலாம், வாங்க தூங்குடா தம்பி. 1:16 AM. ஓகே, தண்ணி குடிக்கணுமா கைசுவேன்? டி 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 ஆண்டா அப்படி பண்ணுறேன். அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி தான் நம்மளை பார்த்துனுக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டி வீட்டுக்கு கொஞ்சம் வாங்க ஆண்டி, ரொம்ப பயமாக. ஐயோ என்ன கைஸ் இது, இருட்டாயிடுச்சு. லைட் இருக்கா? லைட் 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 லைட். ஜெய் பாகுபலி, ஜெய் பாகுபலி, வீரமே ஜெயம், வீரமே ஜெயம், ஜெய் பாகுபலி. அது வந்தாச்சு. அப்புறம் போட தம்பி, தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். தொருக்கு தண்ணி பத்து குடி 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 குடி. இன்னும் கொஞ்சம் குச்சி கூட, அப்போ தான் நைட்லேருந்து வர மாட்டான். அவள் தான் காலி ஆயிடுச்சா? யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லை, யாரும் இல்லை. என்ன சொல்கிறானே புரியல. சரி ஓகே மேலே போ. ஐயோ எவனை இருக்க மாதிரியே இருக்கு இந்த இருட்டில். ஹார்ட் பீட் கைஸ். ஓகே, டோர் சாத்திட்டு அமைதியாக படுத்துருவோம், அவ்வளோதான். என்னது? ஐயோ ஆமாம், ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க. என்னது என்னது அது? ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. என்னது இது கைஸ்? நம்ம வீட்டுக்கு வெளியே அவனை நிற்கிறான். யார்றாவன்? யார்றாவன் கைஸ் எவனும் நிற்கிறான் நம்ம வீட்டுக்கு வெளியே. மாமும் கேட்குறாங்க, யார்றா அவன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறதுன்னு. ஓ அவங்க தான் அமுச்சு விட்ருப்பாங்க போல இருக்கு ஃபோட்டோ பூச்சி நம்ம அம்மாவுக்கு. ஹீரோவும் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி யாருன்னு பார்த்துட்டு வருவோம். அவங்க சொல்கிறாங்க கதவுல லாக் பண்ணி சேஃபாக இருன்றாங்க. சரி எவன்டா அவன் இந்த நைட்டில் வர? ஐயோ லாக் பண்ண சொல்கிறாங்க, கக்குன்னு போயிட்டு கதுவு. ஐயோ மாமு வர போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்களாம், அமுச்சு விட்ருக்காங்க. நீ போய் ரூமில் ஒழிஞ்சிக்கோ, கதுவெலாம் சாத்தீங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம ஓடிடுவோம். ஒளிடா ஒளிடா தம்பி. ஓகே ஒழிஞ்சாச்சு, பெட்டுக்கலையும் ஒழிஞ்சிக்கோ. எப்போ போவாங்க வர தெரில எனக்கு, ரொம்ப நேரமாக இருக்கு. கைஸ் கேட்டிங்களா சத்தம்? கண்ணாடி ஒன்று சத்தம் கைஸ். ஐயோ பில் அடிக்குது. டிடி டிடி ஏன் அப்படி பண்ணுறீங்க? யாரும் பில் அடிக்கிறாங்க, ஆனால் கண்ணாடி ஒழிஞ்சிச்சு. ஒரு உள்ளே வந்துருப்போனா கிழமை. ஐயோயோ கைஸ் 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 பயமாக இருக்கே, கைமா இருக்கே, சி பயமாக இருக்கே. ஐயோ பெல்லடிக்காங்க திரும்பியும். ஓ பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்களா கீழே பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி வந்திருக்காங்களா, நம்மளை கீழே போக சொல்கிறாங்க தர்க்க கதுவை. நம்ம அமைதியாக போய் பெட்டுக்குள்ளேயே பூந்து போய் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கின்னு? போலீஸ் வேறு என்ன கொண்டாத்தில் வந்துருவாங்களே, நம்ம போலீஸ் வந்ததுக்கப்புறமே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. அந்த நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி கூட பில்ல சின்ன இருக்காங்க, வெளியே போய் தான் ஆகணும் போல இருக்கு. வாங்க போவோம். கைஸ் யாரும் நம்ம அப்பா அம்மா வீட்டுக்குள்ளேயே பூந்துட்டாங்க. ஒழிஞ்சிக்கலாம் அவ்வளோதான். ஐயோ ஒழிஞ்சிப்போம் கைஸ், நம்ம போயிட்டு அமைதியாக கீழே போனால் நம்மளை அச்சிருவோம் கன்ஃபார்மாக. ஒழிஞ்சிப்போம். நம்ம பக்கத்து ரூமில் தான் இருக்கான். இவங்க வேற என்ன பெல்லாச்சினா இருக்காங்க. ஆண்டி போலீஸ் கூப்பிடுங்க ஆண்டி, பயமாக இருக்கு ஆண்டி, போலீஸ் கூப்பிடுங்க ஆண்டி. ஆ போலீஸ் சத்த கேக்குது. தலைவா வா, தலைவா தலைவா தலைவா, போலீஸ் வாடா தலைவா தலைவா, போலீஸ் வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டான். ஓகே கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். இப்போ நம்ம கீழே போகணுமா? ஒன்றும் ஆகாது இல்லைனா ஏ கேம் பை. ஓகே முடிஞ்சிச்சு கைஸ், நம்ம கேமு வரமாட்டால. ஓகே கேம் முடிஞ்சிச்சு கைஸ். சரி ஓகே கதவு திறப்போம். ஏய் நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி, ஹாய். தேங்க்ஸ் ஆண்டி, நல்ல வேலை என்னை காப்பாற்றிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். கைஸ் இந்த கேம் முடிந்ததுக்குள்ள எனக்கு தலைவலியே வந்துச்சு, அந்தளவுக்கு ஒரு ஸ்கேரியாக தான் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், யாரும் வீட்டில் மட்டும் வந்து தனியாக ட்ரை பண்ணிடாதீங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை, சி யூ கைஸ், பாய்.